மனம் தளராதீர்கள். அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏதோ ஒன்று வச்சு கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது லைட்டாக இந்த பக்கம் திரும்பினாலே வந்து இல்லை இவன் காப்பி அடிக்கிறான்றது தான். நம்ம என்ன கனடாவில் ஆஸ்திரேலியாவில் லண்டன்லையாக இருக்கோம், தடுங்கு தடையின்றி ஒரு இன்டர்நெட் இருக்கிறதுக்கு அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகும், வீட்டில் வந்து திடீர்னு யாராவது பெல் அடிப்பாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு லாக்டவுனுக்குள்ளே எக்ஸாம் எழுதியிருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் கருணை காமிச்சு அந்த 70% கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷப்படலாம். நீங்கள் அரியர்லாம் வச்சுருக்கீங்களா படிக்கும்போது சீக்கா? நேத்து நடந்த ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை பத்தி பாத்தீங்கன்னா பாலாஜி கமெண்டேட்டர் டீட்டெயிலா சொல்லியிருந்தாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஹாப்பி நியூஸ் கேட்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி பத்தி பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்களுக்கு ஏன் இவ்வளோ பர்சன்ட் ஃபெயில் போட்டிருக்காங்க, எந்த ரீசனுக்காண்டி போட்டிருக்காங்க, ஆன்லைன் எக்ஸாமில் இவ்வளோ ஃபெயில் வருமா, இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் பார்த்தீங்கன்னா முழுக்க மாணவர்களாக நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த ட்ரோலு மீமு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேச வச்சது இது இல்லாமல் மீடியா இது எல்லாமே தான் காரணம். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தியாச்சு. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும் மாணவர்களுடைய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா எப்படி எந்த முறையில் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க, எப்படி எப்படிலாம் ஃபெயில் போட்டாங்க, எத்தனை பேருக்குலாம் டபிள்யூஹெச் வந்துச்சுங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா எல்லா பேர்த்துக்குமே தெரியப்படுத்தியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி எந்த ஒரு இதுவும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படிங்கிற நிலமையில் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா டெய்லியும் எல்லா பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரி எதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் இத்தனை பேர்த்த ஃபெயில் பண்ணுறாங்க, ஏன் இத்தனை பேர்த்து டபிள்யூஹெச் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டெய்லியும் யாரோ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் நடந்த சம்பவம் தான் நேற்று ஒன்று. கூடிய வரையில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி நம்ம இந்தியாவே உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே பேசுவாங்க. அப்போதைக்கு தெரியும் மாணவர்களோட பவர் என்னங்கிறது. இதுக்கு முழுக்க முழுக்க மாணவர்களாகிய நீங்கள் மட்டுமே காரணம். ஓகே, தேங்க்யூ.